ஓம் அகத்தீசாய் நம அருள் அன்னை ஆதி சக்தி ஜீவமொழி ஆசி நூலிலே இருந்து மகாநகத்தீச மகரிஷி அவர்கள் அருள் ஜோதி சக்தியாக இறங்கி உபதேசித்த ஜீவமொழி ஆசி நூல் விளக்கம் உலகோர் நலன் கருதி மகனகத்திய மகரிஷி உரைத்த வாக்கு இது குறிப்பாக தாய்மார்கள் பெண்களுக்கு மகநகத்தீச மகரிஷி உரைத்த உபதேச மொழிகள் இது ரொம்ப முக்கியமான நூல் இந்த நூலிலே தனக்குண்டான பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்குண்டான சில உபதேச நெறிமுறைகளை அகத்தியர் கூறியிருந்தாலும் தனிமனித உயர்வு தனிமனித அமைதி என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஏற்படுகின்ற பொழுது தன்னை சுற்றி இருக்கின்ற சமூகத்திற்கும் அது அமைதி நிலவும் என்பதற்காக அகத்திய சமகரிஷி இதை உபதேசமாக கூறியுள்ளார் மேலும் இந்த உபதேச மொழிகளை பின்பற்றி நடக்க நல்லதொரு ஆட்சியும் தன்னுடைய குடும்பத்திலே யாருக்கே ஆகிலும் மூவினைகள் முன்னோர் சாபங்கள் பிரேத சாபம் பூத சாபம் பிசாச சாபம் கந்தரி ஸ்ரீ தீவினைகள் தீ கர்மங்கள் வாக்கு குற்றம் ஸ்பரிச குற்றம் குலதெய்வ குற்றம் தெய்வ குற்றம் போட்டி பகை வஞ்சங்கள் பாவ சாப தோஷங்கள் இது எது இருந்தாலும் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதனால் இந்த நூல் ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்த நூல் குறிப்பாக குடும்பத்திலே பெண்கள் இந்த நூலை கேட்டு இந்த நூலில் வருகின்ற உபதேச மொழிகளை பின்பற்றி நடந்தால் ஒரு இருபத்தி ஓரு நாள் பின்பற்றி நடந்தால் அருள் சக்தியானது அந்த இல்லத்தில் பாய்ந்த நிரம்பும் சித்தர்களுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நூலினை பார்ப்போம் நூலினை எடுத்து இயம்பியவர் அசன ஹத்தீசரின் கொத்தடிமை டாக்டர் எஸ் விஜயகுமார் ஓங்காரக்குடில் தொலைபேசி எயிட் டபுள் டூ ஜீரோ சிக்ஸ் டூ செவன் ஃபோர் ஒன் த்ரீ ஓம் ஹத்தீசாயின் அருட்பெரும் ஜோதியே முருகா முருகா அகத்தியனின் ஞானமே குமரா குமரா அகிலம் காக்க வரவேண்டும் கந்தா கந்தா அறிவிப்பேன் ஜீவமொழி உன்னடி தொழுது அருட்பெரும் ஜோதியாக விளங்குகின்ற முருகப்பெருமானே அகத்தியன் என்னுடைய அனைத்து ஞானமாகவும் முழுமைப் பூரணமாகவும் விளங்குகின்ற குமரனே இந்த அகிலம் என்பது குற்றங்களோடு இயங்கிக் கொண்டிருக்கிறதப்பா இந்த பூமியிலே வாழுகின்ற ஜீவராசிகள் அனைத்தும் பல துன்பங்களுக்கு இது காலகட்டத்தில் ஆளாகி இருக்கிறது இடர்பாடுகளுக்கு ஆளாகி இருக்கிறது இந்த குற்றங்களிலிருந்து விடுவிக்க முருகா குமரா இந்த அகிலத்தை காப்பாற்ற கந்தா நீ வரவேண்டுமப்பா என்று முதலில் முருகனினுடைய திருவடியை வணங்குகிறார் வணங்கி இந்த ஜீவமொழி ஆசி நூல் விவரத்தை முருகப்பெருமானின் திருவடியை தொழுது மகான் அகத்தி சமகரிஷி எடுத்துச் சொல்லுகிறார் தொழுதுமே பிளவ ஆண்டு தேல் திங்கள் சூளத்திகதி தவநூலை கதிர்வாரம் அருளுகிறேன் உலகோருக்கு தாய்மார்கள் அனைவருக்கும் என்னாசி தாரேன் தருமயுகம் பெண்களாலே உறுதியுமாகும் இப்படி முருகா உன்னுடைய திருவடியை தொழுது அகத்திய மகரிஷியாகிய யான் பிளவாண்டு எனும் தமிழ் கார்த்திகை மாதம் மூன்றாவது நாள் இந்த தவநூலை தபம் செய்துவிட்டு வெளிப்படுகின்ற அருள் சக்தி பொருந்திய நூலை முருகனுடைய அருள் ஞான சத்தியத்தை என்னுடைய ஞான வாக்காக நான் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ஜீவ வாக்கை அருள்கிறேன் இந்த நூலப்போ பிளவ ஆண்டு கார்த்திகை மாதம் மூன்றாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை திரு அண்ணாமலை இலே ஜோதி ஏற்றுகின்ற அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட அருள் நூல் இந்த நூலிலே உலகோருக்கு அருள் சக்தியை நான் தருகிறேன் குறிப்பாக இந்த உலகத்திலே அவதாரம் எடுத்து வாழ்கின்ற அனைத்து தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் என் ஆசையை தருகிறேன் முக்கியமாக தர்ம யுகம் பெண்களால் உறுதிப்படுத்தப்படும் தாயினாவே கருணை தாயினாவே அன்பு அப்போ அந்த உலகத்தில் பெண்கள் பொறுமையின் அம்சம் தர்மத்தின் அம்சம் தாயினுடைய அம்சம் அன்பினுடைய வெளிப்பாடு இப்படி பல ரூபத்தில் பெண்கள் சக்தி வியாபித்து இந்த உலகத்தில் இருக்கிறது அதனால் இந்த தர்ம யுகமே பிறக்கப்போகிறது அப்படின்னாக்கா இந்த உலகத்தில் பல தவசிகள் யோகிகள் ஞானிகள் ரிஷிகள் பலருடைய தேகத்தை சார்ந்து உலக மாற்றம் தர்மயுகம் படைக்க சில சூட்சம செயல்பாடுகளை செய்து கொண்டு இருந்தாலும் கூட பெண்களுடைய பங்கு இதில் மிக முக்கியம் முக்கியமாக பெண்கள் அனைவரும் பரிபூரணமாக இந்த உலகத்தை இயக்க நினைத்தால் மட்டுமே உறுதிபட பெண்களால் தர்மயுகம் அமையும் என கந்தனே சொன்ன மொழி இது அருள்பட இல்லமதில் பிரம்மவேலை அனுதினம் அகல் விளக்கு இரண்டேற்றி வழிபாடு செய்திடவும் அகல் ஒன்றை உப்பு மீது வைத்திடுதல் சிறப்பு முருகப்பெருமானே இந்த உயர்ந்த வாக்கியத்தை பெண்மணிகளினுடைய அந்த உயரிய நிலையை முருகப்பெருமானே இது சொன்னது ஆக பெண்மணிகள் அனைவரும் தன்னுடைய குடும்பத்தில் இல்லத்தில் பிரம்மவேலை எழுந்து அணுதினமும் அகல் விளக்கில் அகல் விளக்கு அப்படின்னாக்கா மண் விளக்கு இப்போல்லாம் உலோகங்களில் நிறைய விளக்குகள் வந்திருக்கு வெள்ளி விளக்கு பித்தளை விளக்கு பஞ்சலோக விளக்கு இப்படி நிறைய இருக்குது இருந்தாலும் இங்கே அகத்திய மகரிஷி சொல்கிறது அகல் விளக்கு மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கு இரண்டு விளக்கு ஏற்றி வைக்கணும் ஒரு விளக்கு உப்பு மீது வைத்து ஏற்றணும் ஒரு சின்ன கிண்ணம் போல மண்பானை கிண்ணப்போல அதுல உப்பு குட்டிட்டு அந்த உப்புக்கு மேல இந்த அகல் விளக்கை மற்றதை பச்சரிசி மாவு மீது வைத்தல் சிறப்புதான் மற்றதை பச்சரிசி மீது வைத்தல் செப்பிட தீபம் அதை கீழ் திசையில் ஏற்றி ஜபமும் புத்திர திசை நோக்கியே செய்தல் வேண்டும் சீர்புடம் குடும்பம் இருபானோர் நாளில் இன்னும் ஒரு விளக்கு இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு கிண்ணத்துல பச்சை அரிசி இருக்கு இல்லையா அதை வைத்துட்டு அந்த அரிசிக்கு மேலே அந்த தீபத்தை ஏற்றணுன்றாங்க ரெண்டு தீபத்தையுமே கிழக்கு திசை பார்த்து ஏற்ற வேண்டும் ஜபம் செய்யணும் அது என்ன ஜபம்னு சொல்லுவாங்க ஐயா வட திசையை நோக்கி அமர்ந்து ஜபம் செய்யணும் அப்படி ஜபம் செய்கின்ற பொழுது அந்த குடும்பம் இருபத்தி ஓரு நாளில் சீர்படும் சீர்படும்னா என்ன ஒரு குடும்பத்தில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கிறதோ ஒருவருக்கு குழந்தை இல்லாத ப பேர் இருக்கலாம் ஒரு சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து குறைபாடுகள் ஒரு சிலருக்கு கடன் சுமைகள் பொருளாதார ரீதியாக சிக்கல்கள் குழந்தைகள் கல்வியில் தடைகள் குழந்தைகளுடைய திருமணத்தில் தடைகள் குழந்தைகளுடைய உத்தியோகத்தில் தடைகள் இப்படி உலகத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் இந்த குற்றங்கள் எல்லாம் நீங்கி சீராகும் அந்த குடும்பமே சீர்படும் நாளிலே தொடர் பூஜை தட்டாது செய்து வர நாளிலே தீட்டு கண்டால் பஞ்ச திகதி தள்ளிடவும் நல்விதமாய் தொடர்பூஜை விட்டதிலிருந்து செய்யலாம் நானூறைக்கும் மந்திரமும் ஜெபித்தல் பலனாகும் தொடர்பூஜை தட்டாது செய்யணும் இருபத்தோரு நாள் சரி பெண்மணிகள் செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு தீட்டு காலம் ஏதாவது இருந்தது அப்படின்னாக்கா அஞ்சு நாள் அதாவது மாத விளக்கு குற்றங்கள் அது மாதிரி இருக்கின்ற பொழுது ஒரு ஐந்து நாள் அந்த பூஜையை செய்ய வேண்டாம் சரி அப்படி ஐந்து நாள் விட்டுட்டா ஆறாவது நாள்லேருந்து தொடருகின்ற பொழுது ஏற்கனவே ஒரு பத்து நாள் நம்ம பூஜை செய்திருக்கோம் அஞ்சு நாள் நம்ம விட்டுட்டோம் மறுபடியும் முதல்ல இருந்து செய்யணுமா அப்படின்னா இல்லை ஏற்கனவே பத்து நாள் செய்திருக்கு இடையில தீட்டின் காரணமாக அஞ்சு நாள் தடைய மறுபடி தொடருகின்ற பொழுது பதினோராவது நாளில் இருந்து தான் அது கணக்கு வரும் அதனால் அச்சப்பட தேவையில்லை நீங்கள் செய்த அந்த பூஜை வீணில்லை விரயமாகாது பலன் தொடரும் ஐயா எந்த நாளில் விட்டீங்களோ அந்த நாளில் இருந்து தொடரலான்றார் ஐயா ஒரு மந்திரம் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை ஜபிங்க பலன் வரும்னு சொல்கிற பலனருணம் முதல் நாளும் தலைமொழிகி ஜபித்திடவும் பலனாகும் கடை நாளும் தலைமொழிக்கு ஜபித்திடவே பலனாகும் தெங்கம்பழம் எண்ணெய் தீபம் ஏற்றிட பலனாகும் எருக்கும் பஞ்சு பஞ்சிலே திரி செய்து ஏற்றிட இந்த பூஜை தொடங்குகின்ற அந்த முதல் நாள் இருக்கு இல்லையா அன்னைக்கு தாய்மார்கள் தலைமுழுகிட்டு தான் இந்த ஜபத்தை செய்யணும் கடைசி நாள் இருபத்தொன்னாவது நாள் நிறைவு செய்கிறாங்க இல்லையா அன்றைக்கும் தலைமொழிகிட்டு தான் அதை ஜபம் செய்யணும் மற்ற நாள்களில் உடல் சுற்றி மட்டும் இருந்தால் போதும் தலைமொழிகிட்டு தான் ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை இருபத்தோரு நாளில் முதல் நாள் இருபத்தொன்னாவது நாள் இந்த ரெண்டு நாள் மட்டும் தலைமொழிகிட்டு தான் ஜெபிக்கணுமா மற்ற இடைப்பட்ட நாட்களில் பத்தொம்பது நாள் இருக்குது இல்லையா அதில் சாதாரணமாகவே ஜபம் செய்யலாம் உடல் சுற்றி மட்டும் செய்துட்டு தலைமுழுகணும்னு அவசியம் இல்லை மற்ற பத்தொம்பது நாட்களில் அப்படின்னு சொல்கிறாரு சரி இந்த பூஜைக்கு என்ன எண்ணெய் உபயோகப்படுத்தணும் அப்படின்னாக்கா தேங்காய் எண்ணெய்ன்னு சொல்கிறார் ஐயா சரி இந்த விளக்கு ஏற்றுவதற்கு திரி என்ன திரி பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா எருக்கம் பஞ்சு திரி எருக்கம் செடியிலேருந்து எடுக்கிறாங்க இல்லையா திரி அது எருக்கம் நாராக இருந்தாலும் சரி இல்லை வேராக இருந்தாலும் சரி உங்களுக்கு எது கிடைக்குதோ எருக்கம் செடியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த திரி அதில் தான் ஏற்றணும் இப்போ ஒரு இருபத்தி ஒரு திரி சேஃப்டிக்காக ஒரே திரி கூட ஒரு ஐந்து நாள் கூட வரலாம் நீங்கள் ஒரு சேஃப்டிக்காக அதை வாங்கி வச்சுக்கலாம் தெரிய ஏற்றிடவும் தேய்பிரை பஞ்சமியில் தீபம் ஏற்றிடவும் சகல பீடை கிரகதோஷம் தீர ஏற்றிடவும் தீவினைகள் தீ கருமம் தீர ஏற்றிடவும் கடன் தீர துன்பம் தீர சரி இந்த தீபம் எப்போ ஏற்றி வழிபாடு செய்யணும் எப்போ இந்த பூஜையை துவங்கணும் அப்படின்னாக்கா தேய்பிரை பஞ்சமி திதியில அப்படின்னா பௌர்ணமிக்கு அடுத்ததாக வர ஐந்தாவது நாள் வளர்பிறை பஞ்சமின்னு ஒன்று இருக்குது அமாவாசைக்கு அப்புறம் வர்றது வளர்பிறை பஞ்சமி இது தேய்பிரை அப்போ பௌர்ணமிக்கு தான் நிலவு குறைஞ்சிக்கிட்டே வருகின்ற அந்த காலம் தேய்பிரை தான் இந்த தீபத்தை முதல் நாள் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யணும் எப்படி செய்யறதுனால சகல பீடைகள் நீங்கும் கிரகதோஷங்கள் எல்லாம் நீங்கும் தீவினைகள் மந்திரம் எந்திரம் தந்திரம் ஏவல் பில்லி சூனியம் வைப்பு இப்படி இருக்கின்ற குற்றங்கள் குறைகள் எல்லாமும் நீங்கும் தீய கருமங்கள் அதாவது சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம் ஆகாமிய கர்மம் என்ற மூன்று குற்றங்களில் பலவித தீய வினைகளும் சரி தீய கருமங்களும் சரி நாம் செய்த கர்மத்தால் வந்தவினை தீய பாவச் செயல்களால் என்ன கர்மங்கள் வந்துவிடுதோ அதுவும் நீங்கிடும் கடன்கள் தீரிடும் துன்பங்கள் தீர்ந்திடும் அப்படின்றாங்க தீரவே சாமந்தி மலரால் அர்ச்சனை தீரவே அருள் வாராகி மூலமதை இருபானோர் முறையும் தீரவே ஓதிபின் சங்கல்பம் செய்திடவும் தீர்ந்திடும் பல துன்பம் சித்தன் சொன்னேன் சாமந்தி பூ மஞ்சள் நிற சாமந்தி அதுவும் அந்த நாட்டு சாமந்தி தான் பயன்படுத்தணும் இரண்டு விதமான சாமந்தி பூ இருக்கு ஒன்று மங்கள நிகழ்வுக்கு பயன்படுத்துறது ஒன் ஒன்று துர்நிகழ்வுக்கு பயன்படுத்துகிற ஒரு சாமந்தி பூ இருக்குது நீங்கள் மங்கள காரியத்துக்கு பயன்படுத்துகிற அந்த சாமந்தி பூவை தான் பூஜைக்கு பயன்படுத்தணும் சாமந்தி மலரால அர்ச்சனை சரி என்னன்னு சொல்லி அர்ச்சனை செய்கிறது அருள் அக்னி வாராகி தாயினுடைய மூலமந்திரத்தை சொல்லி ஜபிக்கணும் சரி எத்தனி தரம் இந்த மந்திரத்தை சொல்லணும் இருபத்தி ஒரு முறை இந்த மூலமந்திரத்தை ஜபித்தால் போதும் ஒரு நாளைக்கு ஒரு முறை சரி இந்த மந்திரத்தை ஜெபிச்சுட்டு இருபத்தோரு தடவை ஜெபிச்சிட்ட பிறகு நீங்கள் சங்கல்பம் செய்துக்கணும் உங்களுக்கு என்னென்ன குறைகள் குற்றங்கள் அமைப்பில் இருக்குதோ அதெல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் செய்துக்கணும் குற்றங்கள் நீங்க மட்டுமா அப்படின்னா இல்லை நல்ல விஷயங்கள் எது பலிதமாகணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் சங்கல்பமாக சேர்த்து கொள்ளலாம் பல துன்பங்கள் இப்படி செய்ய உங்கள் விதியை விட்டு நீங்கிவிடும் இது அகத்திய மகரிஷியாகியான் சித்தனாக இருந்து சொன்னது சொல்லுவது இது நடக்கும் பலிக்கும் செயல்படும் சொன்னேன் கருத்துடன் செய்பவருக்கு சித்தி சொன்னேன் தஞ்சை தாய் காப்பாய் வருவாள் சொன்னேன் சுட்சமமும் குற்றம் பல தீர சொன்னேன் இது வழி நல்லன அருளும் நான் சொன்ன இந்த முறைகளை கருத்தோடு செய்து கொண்டு வந்தால் இருபத்தோரு நாள் தான் செய்ய போறீங்க சித்தியாயிடும் தஞ்சை வாராகி அன்னை சுட்சுமமாக ஜபிக்கிற அந்த இடத்துல வந்து நின்று ஜபித்தவரை காப்பாற்றும் யார் ஜபிச்சாங்களோ அவங்கள காப்பாற்றும் எவ்வளவு ஜபிச்சாங்களோ அவ்வளவு காப்பாற்றும் அருள் அன்னை வாராகி தாயினுடைய சுட்சும சக்தி உங்கள் உடல் உயிர் மனதிலே இருக்கின்ற பல குற்றங்களை தீர்க்கும் மேலும் குற்றங்களை போக்குவதோடு அதைத் தொடர்ந்து உங்கள் விதியமைப்பில் நல்லன எல்லாவற்றையும் அருளும் அருளும் பொன் பொருள் வீடு மனை அருளும் குடியோர்மை பேர் புகழ் கீர்த்தி அருளும் வழக்கிலும் வெற்றி பலமாய் அருளும் உயர்நிலைகள் சங்கல்பம் செய்ய பொன் பொருள் வீடு மனை வாகன சுகங்கள் எல்லாமும் கிடைக்கும் குடியோர்மை குடும்பத்தில் ஒற்றுமைகள் நிலவும் கருத்து குறைபாடுகள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள இருந்தால் தாய் தந்தைக்குள்ளேயோ தந்தை மகனுக்குள்ளேயோ தாய் மகனுக்குள்ளையோ கணவன் மனைவிக்குள்ளேயோ அப்படி எந்த குற்றங்கள் குறைகள் கருத்து குறைகள் மாமியார் மருமகள் அப்படி எந்த குற்றங்கள் இருந்தாலும் கருத்து குறைபாடுகள் இருந்தாலும் அது நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் பேர் புகழ் கௌரவங்கள் கீர்த்தி சன்மானம் வெகுமதி எல்லாமும் கிடைக்கும் வழக்கு ஏதாவது நடந்து கொண்டிருந்தால் அந்த வழக்கில் வெற்றி வரும் பல எல்லாம் கிடைக்கும் அதற்கு சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் பூஜை நிறைவில் மந்திரஜபம் நிறைவடைந்ததும் தனக்கு என்னென்ன கோரிக்கைகள் வாழ்வில் நடக்க வேண்டுமோ அனைத்தையும் சங்கல்பமாக அந்த பூஜை நிறைவு காலத்தில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் செப்பிடவே பலமான காப்பும் உண்டு செய்திடவே நாளில் வரமும் தருவோம் செய்திடவும் நாளில் ராஜகனி பூஜை செய்திடவும் இறைவுடன் நாங்களும் அருள்வோம் முற்றே பலமான பாதுகாப்பு நாங்க தருவோம் கடைசி நாளில் வரத்தை தருள்வோம் உங்களுக்கு பூஜை முறையோடு செய்தால் இருபத்தோராவது நாள் நாங்க வந்து வரம் தருவோம் கடைசி நாள்ல மட்டும் பூஜையில ஒரு ராஜகனி எலுமிச்சம்பழத்தை வைத்து படைக்க வேண்டும் அப்படி செய்கின்ற பொழுது இறையர்களோடு சித்தர்கள் நாங்களும் வந்து அருளாசியை தருவோம் பாதுகாப்பு அருள்வோம் ஆசி என்று சொல்லி இது ஜீவமொழி ஆசினுள் உரத்தை மகா தீச மகரிஷி நிறைவு செய்து கொள்கிறார்கள் மேலும் ஆசான் குறிப்புகளில் பூஜை செய்கின்ற பொழுது பொதுவான ஒரு சங்கல்ப நியதி நெறிமுறை உபதேசத்தை மகான அகத்திய மகரிஷியே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் முதலில் ஓம் கம் கணபதையே நம என்ற மகாமந்திரத்தை சொல்லிவிட்டு மாதா பிதா குரு குருவின் குரு குலதெய்வம் இஷ்ட தெய்வம் நமோ நம என்று சொல்லிவிட்டு அந்த இந்த பூஜையை துவங்க வேண்டும் மேலும் பூஜை நிறைவு நேரத்தில் சங்கல்பம் நீங்கள் என்ன செய்துக்கிறீங்களோ செய்துக்கலாம் ஆனால் பொதுவான சங்கல்பம் இப்படி இருக்கணும் அது அருட்பெரும் ஆண்டவர் திருவடி சாட்சியாய் மூவினைகள் முன்னோர் சாபம் பிரேத சாபம் பூத சாபம் பிசாச சாபம் கந்திருஷ்டி தீவினை தீ கரமம் வாக்கு குற்றம் ஸ்பரிச குற்றம் குலதெய்வ குற்றம் தெய்வ குற்றம் போட்டி பகை வஞ்சம் சகல பாவம் சகல சாபம் என் உடல் உயிர் மனதை விட்டு நீங்கி ஓடட்டும் குல தெய்வம் காப்பாய் அமையட்டும் எல்லை தெய்வம் காப்பாய் அமையட்டும் இஷ்ட தெய்வம் காப்பாய் வந்து சூழ்ந்து அருளட்டும் அருட்புறம் ஜோதி காப்பாக அமையட்டும் பிரபஞ்ச மகாசக்தியே உனக்கு நன்றி ஓம் ஹத்தி சாயனம் என்று சொல்லி இந்த சங்கல்பத்தை முறையோடு வைத்து கொண்டு வர குற்றங்கள் குறைகள் சோதனைகள் துன்பங்கள் எல்லாம் நீங்கி இருபத்தி ஓரு நாளில் கெட்டன எல்லாமும் நீங்கி நல்ல நைகளே விதியமைப்பில் வந்து சேரும் மேலும் இருபத்தோராவது நாள் ஒரு நிமிஷம் பழத்தை வைத்து படைக்க சொல்லியிருக்க அதை என்ன பண்ணணும் மாலை நேரத்தில் அந்த தலையை சுற்றி காலையிலே பூஜை முடிச்சுட்டா கூட அந்த மாலை நேரத்தில் தலையை சுற்றி திருஷ்டி கழித்து உடைச்சிட்டு அப்புறமா மறுபடி அந்த இருபத்தோராவது நாள் காலையில் பூஜை முடிச்சிடுறீங்க தலையை குளிச்சிட்டு பூஜை முடிச்சிடுறீங்க மறுபடி ஆனால் வெளியே போகிறீங்க ஆஃபீஸ் போகிறீங்கன்னா போயிட்டு வரலாம் ஈவினிங் அந்த இலமிச்சாம் கனியை உடலில் தர்மவினைகள் எங்கெங்கெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ குறிப்பாக தலையை சுற்றுவாங்க கோள் பகுதி கைகள் பகுதி நெஞ்சு பகுதி அப்படியே இரண்டு கால்கள் பகுதிகள்லையும் அந்த தோஷ நிவர்த்திக்காக அப்படியே அந்த எலுமிச்சங்கனியை கையில் வச்சுக்கிட்டு குற்றங்களை களைவதற்காக திருஷ்டி கழிக்கிற அந்த முறை இருக்கு இல்லையா அந்த முறையில் அதை கழிச்சிட்டு வீட்டுக்கு வெளியே இடது காலில் அதை மெரிச்சுட்டு காலை நல்லா அலம்பிட்டு உள்ளே போய் மறுபடி தலைமுழுகி குளிச்சுட்டு வீட்டில் மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு மறுபடி ஒரு பூஜை அந்த பூஜையில் இந்த சங்கல்பத்தை வைக்கக்கூடாது ஏன்னால் இருபத்தோரு நாள் நீங்கள் செய்த அந்த சங்கல்பத்தில் அனைத்து தீய கர்மாவும் நீங்கிடுச்சு அதன் பிறகு இயல்பாக உங்க இஷ்ட தெய்வத்தினுடைய நாமஜபமோ அக்னி வாராகியனுடைய நாமஜபமோ இப்படி எனக்கு சுத தெய்வத்தினுடைய நாமஜபமோ தனக்கு பிரியப்பட்ட வாசனை தேவதையினுடைய நாமஜபமோ செய்துட்டு உறங்குவதற்கு செல்லலாம் இதை குறிப்பாக அந்த வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் இருபத்தோரு நாள் இதை செய்து முடிச்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் சகல சம்பத்தம் பெருகிடும் சரி ரெண்டு தீபம் ஏத்தனம் இல்லையா இதில் ஒன்று பச்சை அரிசி மேலே ஒரு தீபம் ஏற்றலாம் அந்த அரிசியை என்ன பண்ணணும்னா எறும்புகளுக்கு போட்டுடணும் உப்பு மேலே ஏற்றினிங்களே அந்த உப்பை எதுனா ஓடுகின்ற நீர் ஏரி குளம் ஆறு ஓடுகின்ற நீரில் போடுறது ரொம்ப சிறப்பு இல்லை கடலில் போய் போட்டுட்டு வந்துடணும் இது மாதிரி செய்துட்டிங்கன்னா எல்லா குற்றமும் எல்லா வினைகளும் நீங்கிட்டோம் இப்போ இருபத்தி ஒரு நாளில் உடல் உயிர் மனம் சார்ந்த அத்தனை குற்றங்களும் நீங்கி பரிபூர்ண இறையர்களும் பரிபூர்ண குருவர்களும் தேகத்தில் இறங்கி வழிநடத்தும் என்பது மகா மகரிஷியின் அருள் ஜீவ மொழி ஆசி உபதேசம் இப்படி இதை செய்து முடிக்க இந்த பெண்மணிகள் தாய்மார்கள் செய்கின்ற இந்த பூஜையில் தன்னுடைய குடும்ப கஷ்டத்தை நீக்குவதற்குண்டான சில நிலைகள் இதில் இருப்பதோடு இந்த அக்னி வாராகியினுடைய மூலமந்திர ஜபம் ஜபிக்கின்ற பொழுது உலகத்திலே இருக்கின்ற அத்தனை விதமான குற்றங்களும் அக்னி வாராகி தாயால் சுட்டெரிக்கப்படும் என்பதை நான் அகத்தி ஆசான் குறிப்பில் சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக இதை பெண்கள் செய்யணும் ஆசான் குறிப்பில் ஆண்களும் இதை செய்யலாம் வீட்டில் பெண்மணிகளால் அதை செய்ய முடியலை இது முதிர்ச்சி ஆனவங்களாக இருக்கிறாங்க தாய் வந்து வயது முதிர் முதிர்ந்தவங்களாக இருக்கிறாங்க அவங்களால பூஜை இல்லாம இருந்து செய்ய முடியலை அப்படின்னாக்கா வீட்டை சார்ந்த ஆண் யாராவது இந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு அதை செய்யலாம் ப்பாக பெண்மணிகள் செய்கின்ற பொழுது நூற்றுக்கு இரநூறு சதவிகிதம் பலமும் ஆற்றலும் இந்த பூஜைக்கு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அகத்திய மகரிஷி தாய்மார்களும் அகம் நலமுறை இணுகின்ற எல்லோர்களும் பூஜை முறையை முறையோடு இருபத்தோரு நாள் செய்து முடிக்க குற்றம் நீங்குவதோடு சமுதாய குற்றமும் நீங்கி நல்லாட்சி மலரும் தர்மயுகம் பிறக்கும் என்பதை நான் அகத்தீச மகரிஷி அருள்வாக்காக உபதேசி திருக்கின்றார் நன்றி சுபம் ஓம் சிவாய அகத்தீசாய நம